Hi friends, welcome to my exams daily YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியன் நேவில இருந்து ஒரு லேட்டஸ்டான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்திய கடற்படை அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் நேவியில இருந்து இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2,500 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த போஸ்டிங்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலர்ஸ் ஃபார் ஏஏ அண்ட் எஸ்எஸ்ஆர். ஸோ ரெண்டு வித்தியாசமான அந்த வேலைக்கு சேலர்ஸ் வந்து அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 2,500 வேகன்சிஸ் இருக்குது. ஏஏக்கு வந்து 500ம் எஸ்எஸ்ஆருக்கு வந்து 2,000 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து செலக்ட் ஆக போகிறவங்க வந்து August 2021 பேட்சில் இருப்பாங்க அப்படின்றதையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யார்கிட்டேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது திருமணமாகாத ஆண் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வரவேற்கிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்காக கிட்டத்தட்ட 10,000 பேர் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏஏக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து 10th and 12th முடிச்சிருக்கணும், 60% மார்க்ஸோட, அதுவும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் வந்து முடிச்சு படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்எஸ்ஆருக்கும் அதே இதுதான், எந்த சேஞ்சஸ்க்கும் அவ்வளோக்கா இல்லை. ஸோ 60% மார்க்ஸ் மட்டுன்றது மட்டும் எஸ்எஸ்ஆருக்கு கிடையாது, ஆனால் ஏஏக்கு இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே, அதுக்கடுத்தது வந்து ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 1st February 2001 இருந்து 31st July 2004, ஸோ இந்த இயர்ஸ்குள்ளே பிறந்திருக்கிறவங்க தான் வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டு டேட்ஸுமே இன்க்ளூசிவ், அதாவது இப்போ 1st February பிறந்திருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், 31st July 2004 பிறந்திருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பேயர் அலவன்சஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இனிஷியல் ட்ரைனிங் பீரியட்க்கு நீங்கள் போவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிப்பன் வந்து கொடுப்பாங்க, மாதம் மாதம் ஒரு ஸ்டிப்பன் கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14,600 rupees அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. இது போக இது முடிச்சதுக்கப்புறம், அதாவது இனிஷியல் ட்ரைனிங் உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டிஃபென்ஸ் பே மேட்ரிக்ஸ்க்கு கீழே வருவீங்க, Level 3. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு மாதம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 21,700 rupees, இது வந்து மினிமம். மேக்ஸிமம் வந்து 69,100 rupees அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு வந்து டிஏ அலவன்சஸ் டிஏ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ப்ரமோஷன். ஸோ ப்ரமோஷன் வந்து இந்த இதுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆஃபீஸர், ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குமா. அப்போ வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறப்ப எவ்வளோ பே ஸ்கேல் லெவல் இருக்கும்னா 47,600 rupees, இது வந்து மினிமமாகவும். மேக்ஸிமம் வந்து 1,51,100 rupees அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து உங்களுக்கு அலவன்சஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, லீவ், ட்ராவல் கன்சென்ஷன்ஸு, இன்சூரன்ஸ் கவர் எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து இந்தியன் நேவி ஜாப், ஸோ ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஜாப். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் வந்து பைலிங்குவலா ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு இதில் தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். கொஷின் பேப்பரில் 4 செக்ஷன்லேருந்து உங்களுக்கு கொஷின் வரும், இங்கிலீஷ், சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ். ஸோ இதுக்கான சிலபஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷனில் அதாவது எக்ஸாமினேஷனை பொறுத்த அளவுக்கு 1 hour வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டு நீங்கள் என்றைக்கு எழுதுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வந்து PFT போவீங்க, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். இது ரொம்ப முக்கியம், இதுக்கு வந்து நீங்கள் போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க, அதாவது ரன்னிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் ஸ்குவாட்ஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணணும், புஷ்அப்ஸ் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களாம், அதே மாதிரி கட் ஆஃப் மார்க்ஸும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகி நீங்கள் வந்து போஸ்டிங்க்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்க்கு அப்புறமா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ மிலிட்ரி டாக்டர்ஸ் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த இது கேம்ப் மாதிரி வச்சு நடத்துவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மினிமம் ஹைட்டு, வெயிட் இதெல்லாமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம்.
ஸோ அடுத்தது வந்துட்டு என்னென்னா விஷுவல் ஸ்டாண்டர்ட், டிஸ்டன்ஸ் விஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டூஸ், ஸோ இந்த மாதிரி மிலிட்ரி ஜாபாக இருக்கட்டும், நேவி ஜாப், இதுக்கெல்லாம் வந்து டேட்டூ போடக்கூடாது. ஸோ அதுக்கான சில பர்மிஷன் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரைனிங் அண்ட் இனிஷியல் என்கேஜ்மெண்ட், ஸோ ட்ரைனிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் 2001 இருந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஏஏக்கு வந்து 9 weeks உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குமா, எஸ்எஸ்ஆர் பேசிக் ட்ரைனிங் வந்துட்டு 22 weeks இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2 இயர்ஸ் கிட்ட வந்து எஸ்எஸ்ஆருக்கு மட்டும் ட்ரைனிங் இருக்கும். இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஐஎன்எஸ் சில்கா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ட்ரைனிங் போவீங்க அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தகுந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இனிஷியல் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை பண்ணணும். அண்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து ஒரு சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் வந்து என்றைக்கு அவைலபிள் ஆகும் அப்படின்னா 23 July 2001 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கானதையும் சொல்லிட்டாங்கல்ல, அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, எதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்களுடைய வேலிடான மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கல்ல அதை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஏன்னா இது மூலமாக தான் வந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கொடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து கொடுக்கறது ரொம்பவே பெட்டர். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து குட் குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கணும், அண்ட் அதே மாதிரி பிஎஃப்டிக்கு நீங்கள் போகிறப்ப எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட், அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னா 30 April 2021 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 8 நாள் தான் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரொசீஜரை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிருங்க, அதாவது அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஸோ இந்தியன் நேவின்றதுனால நிறைய காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். ஸோ உங்களுக்கு பேஷன் இதுன்னா அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்தியன் நேவியில் இருந்து இவ்வளோ வேகன்சியோட ரிலீஸ் ஆகிருக்கிற நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாதீங்க. So last but not the least, all the very best and best of luck from our team for your success and for your achievements. So if you liked this video and it was very useful, please think about it. Don't forget to subscribe to our YouTube channel. Don't forget to click on the bell icon. Don't forget to click on the bell icon. Thank you.